ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச்பி அரே ஃபங்க்ஷன்ஸில் மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூஸை எப்படி டிஸ்பிளே பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய ஃபைலில் நான் என்னோடய பிஹெச்பி டேக் நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன் அண்ட் என்னோடய பிஹெச்பி டேக் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேல்யூஸை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணோம் இல்லைங்களா. அதுக்காக டாலர் நம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிளில் என்னோடய வேல்யூஸை ஸ்டோர் பண்ண போகிறேன். அதை வந்து அரே வேல்யூஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணுறதுக்காக அரே அப்படின்ற ஃபங்க்ஷனை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வேல்யூஸை நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? 3, 23, 65, 25. ஓகேங்களா? இந்த மாதிரி நான் வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து மினிமம் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா, மின்ல, ஓகேங்களா, மின் அப்படிங்கிற என்னோடய ஃபங்க்ஷனுக்குள்ளே என்னோடய வேரியபிளை நான் யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். அண்ட் இதில் கிடைக்க போகிற ஆன்சரை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாலர் ரிசல்ட், ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதை சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் இதை நம்ம ப்ரிண்ட் பண்ணிடலாம். ப்ரிண்ட் அண்டர்ஸ்கோர் ஆரில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, டாலர் ரிசல்ட்டை ப்ரிண்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். நம்ம ப்ரௌசரில் போய்ட்டு ரன் பண்ணி பார்த்துடலாம், மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ நமக்கு மினிமம் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 அப்படிங்கிறது தான் நம்ம கொடுத்ததில் மினிமம் வேல்யூ. ஓகேங்களா? சப்போஸ் இந்த 3 இது கூடவே நான் இப்போ என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் இல்லைங்களா. ஸோ இப்போ இதை நம்ம வந்து நம்ம ஃபைல் நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அண்ட் ப்ரௌசரில் போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மினிமம் வேல்யூ மாறிடும். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம மேக்ஸிமம் வேல்யூஸும் கால்குலேட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, இந்த மின்னுன்றிருக்க இடத்துக்கு பதிலாக நம்ம வந்து தனியாகவும் போடலாம், நான் ஜஸ்ட் இதிலேயே ஆல்டர் பண்ணுறேன். ஓகேங்களா? மேக்ஸுன்னு கொடுத்தா போதும், நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ எதுவோ நமக்கு அது டிஸ்பிளே பண்ணும். ஓகேங்களா? நம்ம கொடுத்ததில் மேக்ஸிமம் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, 65 கொடுத்துருக்கோம். ஸோ இந்த 25 வந்து நான் 95 மாத்திரம் வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இதை போய்ட்டு நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மேக்ஸிமம் வேல்யூ கிடச்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நம்ம மினிமம் அண்ட் மேக்ஸிமம் வேல்யூஸை மாற்றலாம். இப்போ இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வேல்யூஸை நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு பதிலாக நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்கோவில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வேல்யூ ஈஸ், ஓகேங்களா, இந்த இடத்துல எனக்கு என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, கன்கார்டினேஷனுக்காக நான் டாட் வச்சுக்கிறேன். டாட்டில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபங்க்ஷன், ஓகேங்களா, மின்னில் என்னோடய வேரியபிளை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? டாலர் நம் அண்ட் அகெயின் மறுபடியும் வந்து ஒரு கன்கார்டினேஷனுக்காக நான் டாட் யூஸ் பண்ணுறேன். அதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் மேக்ஸிமம் வேல்யூயையும் நான் டிஸ்பிளே பண்ண போகிறேன். மேக்ஸிமம் வேல்யூ இஸ், எனக்கு என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வேல்யூ எனக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்காக கன்கார்டினேஷனுக்காக நான் டாட் யூஸ் பண்ணுறேன். என்னோட ஃபங்க்ஷன் மேக்ஸ், என்னோட வேரியபிளை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரௌசரில் போய்ட்டு ரன் பண்ணிடலாம், மின் அண்ட் மேக்ஸிமம். ஸோ நான் கொடுத்த ஸ்ட்ரிங்கு கூட என்னோடய ஃபார்முலா அப்ளை ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மினிமம் வேல்யூ இஸ் வந்து நமக்கு 2 அண்ட் மேக்ஸிமம் வேல்யூ இஸ் 95. நம்ம கொடுத்த வேல்யூஸ்லேருந்து அதுவே வந்து நம்ம மினிமம் அண்ட் மேக்ஸிமம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம். அதை வந்து எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரிங்கோட கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லியும் இந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tutorjazz.com விசிட் பண்ணி பாருங்கள் அண்ட் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.